சில தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி ஒரு குடும்பத்தில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் ஒரு குடிக்கு அடிமையாகி உலகத்துக்கு அடிமையாகி என்ன செய்வதுன்னு திகழ்த்து நின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் என் குடும்பம்லாம் என்னை வெறுத்து தள்ளியது. சரி, மாலை போட்டால் நம்ம சரியாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வருஷம் நான் சபரிமலைக்கு போனேன். 18 வருஷம் சபரிமலைக்கு போவோம், போயிட்டு வருவோம், திருப்பி அந்த குடியில் அடிமையாகி ஒரு காலகட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை வெறுத்து தள்ளிட்டாங்க. எங்கள் வீட்டில் வெளியில் இட்டுமேடுங்க, இந்த பிள்ளை இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறார், இவரை எட்டுமையிட்டு எதனா ஒரு வாடகை வீட்டில் எடுத்துன்னு வச்சுருங்க அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எங்களால் வாடகை கூட போக முடியல. அந்த சூழ்நிலையில் பாருங்கள், என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஒரு கட்டம் வரும்பொழுது என் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. என் உடல்நிலை பாதிக்கப்பட்டு என் வயிறு கால்களெல்லாம் வீங்கி விட்டது. மரண தருவாயில் படுத்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முன்பாக எங்கள் பகுதியிலே உள்ள ஊழியக்கார் பாஸ்டர்மா ஒருத்தர் வந்து சத்தியத்தை அறிவிக்கிறாங்க, எனக்கு இயேசு கிறிஸ்து பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு சாமியார் ரேஞ்சில் இருந்தேன். மந்திரம் சொல்லக்கூடியவனாய், இந்து மந்திரத்தை நான் 101 முறை சொல்லக்கூடிய ஒரு தகுதி படைத்தவனாய், அந்த ஏரியாவிலேயே நான் 3 வருஷம் விளக்கு பூஜை பண்ணவனாய், இப்படி நான் இந்து மதத்தையே சார்ந்திருந்ததனால் நான் இயேசுவை எனக்கு பிடிக்காது. இப்போ அந்த பாஸ்டர்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவின் ஆபத்து வரும்போது இயேசு கிறிஸ்து உன்னை நோக்கி கூப்பிடுப்பா, உனக்கு அவர் உதவி செய்வார். இந்த தருணத்தில் உன்னை மரணம் இன்னைக்கு உன்னை கொண்டு போப்பது, நீ இயேசு கிறிஸ்து பற்றி கொண்டால் ரட்சிக்கப்பட்டால் நீ பிழைத்து கொள்வாயின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு நாள் இரவு நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளெல்லாம் என் அருகிலே படுத்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பொட்டு தண்ணி கூட என் உள்ளுக்குள்ளே போல. மருத்துவனை பார்க்க பணம் இல்லை, டாக்டரை பார்க்க பணம் கிடையாது, வசதி வாய்ப்புகள் இல்லை. அந்த நேரத்தில் எழுந்து ஒரு 12 மணி இருந்து ஒன்றுக்குள்ளே இருக்கும் எந்த முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஏசப்பான்னு சொல்கிறாங்களே அவரை நோக்கி கூப்பிட போகிறேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு ஜீவனை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனை கொடுங்க, என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனை கொடுங்க என்று சொல்லிட்டு கதறி அழுதேன். அழுதும் பொழுது என்னிடத்துலேருந்து ஒரு ஸ்பிட்டு போனதாக என் மனைவி சொல்கிறாங்க மறுநாள் காலையில். அதிலிருந்து ஆண்டவரை நான் பிடித்து கொண்டேன், என் இயேசப்பாவை நான் பிடித்து கொண்டேன். அது நிமித்தம் பாருங்கள் என் குடும்பத்தில் ஒரு மாற்றங்கள், சபைக்கு போக ஆரம்பித்தோம். ஆண்டவர் என்னை இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்க ஆரம்பித்தார். அதான் இங்கே யோபு சொல்லுகிற வசனத்தை நான் சொல்லுகிறேன், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.